எல்லோருக்கும் வணக்கம். நான் சங்கரி லக்ஷ்மணன், பெங்களூர்லேருந்து பேசுகிறேன். டாபிக் உள்ள டைரெக்டாக போயிடலாம். அதாவது, ஒரு செயலை பரிபூரணமாக மன நிறைவோடு எப்படி திறம்பட செய்யணும், இது ஒரு பக்கம். இன்னொரு கேள்வி என்னென்னா, சில பேருக்கு செயல் பண்ணும்போது அதுக்குள்ளேயே தெளிச்சு அதுலேருந்து மீண்டே வெளியே வர முடியாத அளவுக்கு கஷ்டப்படுறாங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயங்களையும் எப்படி நம்ம வந்து அணுகணும், மனம் சார்ந்து எப்படி அணுகணும் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா புறத்தில் தான் செயல் நடந்தாலும் அகம் இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது அல்லவா. அதனால் நம்ம கொஞ்சம் அது எப்படின்னு டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நமக்கு எல்லா இடத்துலையும் வேலை இருக்குது, ஆனால் அகத்தில் வேலை இல்லை. அகம்னா எண்ணங்களில் வந்து இது சரி, இது தவறு, இது ஏன் வருது, இது ஏன் வரக்கூடாது அப்படின்னு எந்த கேள்வி நீங்கள் கேட்க முடியாது. அங்கே ஒன்லி சரணாகதி மட்டும்தான். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அங்கே நமக்கு வேலை இல்லைங்கிறது தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்டு பாயிண்ட் வந்து என்னென்னா, இந்த பிறவியில், இந்த மனித பிறவியில் நமக்கு கிடைச்ச மிக ஒரு அற்புதமான சக்தி நான் சொல்வேன். அது என்னென்னா, நம்ம கவனம் எதில் போய் நம்ம செலுத்துகிறோமோ அது அதிகப்படும். நீங்கள் பிரச்சனையில் செலுத்தினீங்க பிரச்சனை அதிகப்படும். ஆனால் அந்த பிரச்சனைக்குள்ளான சொல்யூஷனில் செலுத்தினீங்கன்னா, ஒரு வழிமுறையை செலுத்தினீங்கன்னா, உங்களுக்கு அந்த வழிகள் பிறக்கும். ஸோ அது சாய்ஸ், எதில் போய் நம்ம கவனத்தை நம்ம செலுத்துகிறோம். நான் வந்து ஜஸ்ட் இப்போ நம்ம மொபைலில் ஜூம் பண்ணி பார்க்குறோம்ல, எதை நம்ம ஜூம் பண்ண போகிறோம் அப்படின்னு ரொம்ப எளிமையாக நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போது ஒரு செயல் பண்ணுறோம், யாராவது வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஏ நான் வேலை பார்த்துட்ருக்கேன்ப்பா, அப்புறமா வாங்க அப்படிம்போம். இதே இதை நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்லலாம். குக் வித் கோமாளின்னு ஒரு ஷோ இருக்குது, அது பார்த்துருப்பீங்க நீங்கள். அதில் பார்த்தீங்கன்னா, ஸ்ருதிகான்னு ஒரு கண்டஸ்டன்ட் இருக்காங்க, ரொம்ப குழந்தைத்தனமாக இருக்கும், எல்லாருக்கும் அவங்கள பிடிக்கும். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னோட வேலை அப்படின்னு வரும்போது பக்கத்தில் யாரையுமே ரொம்ப அழகாக அவங்க தவிர்த்துருவாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா, அவங்க தான் அந்த டைட்டில் ஷோவோட வின்னரும் கூட. அது எதனால் நடந்தது அப்படின்னு இங்கே பார்த்தீங்கன்னா, அங்கே தான் இருக்குது. அதாவது, எப்படி வந்து வெளிப்புறங்களில் வெளியிலேருந்து வர்ற மக்கள்கிட்ட யாரோ வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணால் நம்ம எப்படி தவிர்க்கணுமோ, அதுமே மனசு ஏதாவது ஒரு எண்ணங்களை சொல்லிக்கிட்டே இருக்குது. அதாவது, செயல் சம்மந்தமாக வந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செய்கிறோம், ஒரு இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், என் மனசில் தாட்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் வந்து இது இந்தந்த பாயிண்ட்டை நீ சொல்லணும் அப்படின்னு நான் சொன்னால் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஆனால் வேறு ஏதோ பாயிண்ட்ஸ் வந்ததுன்னா அதை நான் கண்டுக்க மாட்டேன். ஓகே, கண்டுக்க மாட்டேன்னு சொல்கிறத விட, இப்போ நம்ம ஒரு அது இன்னொன்று என்னென்னா, அங்கே நமக்கு வேலை இல்லை அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ரெண்டாவது இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, அது சரி மேம் நான் பண்ணதான் செய்கிறேன், இருந்தாலும் அந்த தாட்ஸ் டிஸ்டர்பிங்காகவே வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு தெரியுதுல்ல ஒரு பாயிண்ட்டில், நம்ம கவனம் நம்ம ஜூம் பண்ணிகிட்ருக்கோம். எதை ஜூம் பண்ணுறோம், செயலுக்கு தகுந்த எண்ணங்களை ஜூம் பண்ணுறோமா, இல்லை மனசில் வர்ற எண்ணங்களை ஜூம் பண்ணுறோமான்னு உங்களுக்கு தெரியுது. அப்போ உடனே அதிலேருந்து நம்ம வெளிவந்துடலாம். இது வந்து ஜஸ்ட் வந்து புரிதல் மட்டும் கிடையாது, உங்கள் சாய்ஸ் தான். உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ ஒவ்வொரு திருப்பும் நம்ம ஒரு செயலை வந்து முழுமையாக மன நிறைவோடு செய்யணும்னா, அப்போது உள்ளே வந்து ஒரு இது பேசிக்கிட்டு தான் இருக்கும். இன்னும் நான் வந்து ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, வந்தால் வந்துட்டு போகுது, வந்தாலும் ஒரு ஓரமாக நீ இருந்துக்கோ அப்படின்னு அதுக்கு ஒரு இடத்த கொடுத்துட்டு, நம்ம பாட்டு நம்ம செயலை செய்யும்போது திறம்பட செய்ய முடியும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ நான் என்ன சொன்னேன்னா, ரெண்டே ரெண்டு விஷயம், எண்ணங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதே நேரத்தில் வந்து அந்த எண்ணங்கள் வந்து நமக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்தால், எப்போ உங்களுக்கு தெரியுதோ அப்போ நீங்கள் அதை வந்து வெளியே வந்துக்கலாம். ரைட், இது ஃபஸ்ட் பாயிண்ட். இப்படி வந்து உடனே நடக்குமா, ஒரு நாளில் நடக்குமா, பத்து நாளில் நடக்குமான்னா, இல்லை இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் முதல்ல 10 நிமிஷம் அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது எண்ணங்களுக்கு போயிட்டு இருந்தவங்க மனசு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃப்ரீக்குவன்சி குறைய குறைய ஆரம்பித்து, உங்களோட செயல் வந்து ரொம்ப திறம்பட இருக்கும். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். முதல்ல மற்றவங்க பாராட்டுவாங்க, அதுக்கப்புறம் நீங்களே உங்களை பாராட்டிடுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்துக்கு நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிச்சாச்சு. எப்போ தெரியுதோ அப்போ நம்ம வெளியே வந்துடணும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ரைட்டு, இதுதான் ஐயா வந்து இன்னும் ஆன்மீகத்துலேயும் ஐயா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது பேர் தான் வந்து மனோ லயம். அதாவது லயிச்சு, அதாவது லயிச்சுனா தன்னை மறந்து நம்ம வந்து ஃபுல் எஃபர்ட் கொடுத்து செய்கிறோம். இப்போ சில நேரம் பாட்டு கேட்குறோம், ஐயோ நீங்கள் வந்தீங்க நான் கவனிக்கவே இல்லைங்கிற அளவுக்கு நம்ம லயிச்சு போயிடும். அது பேர் தான் மனோ லயம். நம்மளோட மனசு வந்து முழுமையாக ஈடுபடுத்தி செய்யும்போது, இதை வந்து ஆன்மீகத்தில் கொஞ்சம் டெர்மினாலஜி வந்து மனோ லயம் கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஈடுபாடோடு செய்கிறதான் மனோ லயம். ஓகே, இது வந்து புறத்தில் நம்ம இருக்கிறோம். அப்போ எப்போதுமே மனசு வந்து மனோ லயத்திலே இருக்கணுமா, அதாவது லயிச்சு போய் ஒவ்வொரு விஷயம் செய்யும்போது லயிச்சுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னா, அப்படி இல்லை.
இன்னொரு விஷயம் இருக்குது, அது ரெண்டாவது ப்ராப்ளத்தோடு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கேட்டாங்க, மேம் நான் வந்து ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்க்குறேன், ஆனால் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா எனக்கு வந்து அதிலேருந்து 15 நிமிஷம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், ஆனால் என்ன ஆகுது, என்னால் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கூட ஆகிடுது, என்னால் அதுலேருந்து வெளியே வர முடியல. ஏன்னா அதில் ஓவராக லயிச்சு போயிட்டாங்க அவங்க, அதாவது அதில் வந்து அதுலேருந்து வெளியே வர முடியாத அளவுக்கு அதில் வந்து ஈடுபாடு அதிகமாகி அவங்க லயிச்சு போயிட்டாங்கன்னு நம்ம சொல்லலாம். அப்போ இது வந்து என்னென்னா ஓவராக அது கூட அட்டாச்மெண்ட் ஆறுனாலே நமக்கு பிரச்சனை வருது. ஏன்னா அவங்களுக்கு செய்யக்கூடிய செயல்களை அவங்க செய்ய முடியாமல் தவிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணலாம் இதில்? இப்போவும் புது டெக்னிக் எதுவுமே கிடையாது, அதே தான். இப்போ நான் 10 நிமிஷத்தில் பார்க்கணும்னு நினச்சேன், 12வது நிமிஷத்துலேயோ இல்லை 15வது நிமிஷத்துலேயோ உங்களுக்கு ஒரு தாட் வருது, ஐயோ நேரம் ஆகிடுச்சு, நம்ம வந்து படிக்கணும், இல்லை நமக்கு இந்த வேலை இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தாட் வந்த உடனே நீங்கள் உங்கள் சாய்ஸ் தான், அதுலேருந்து வெளியே வந்துடலாம். ஸோ அட்டாச் ஆகிறது எப்படின்னு உங்களுக்கு சொன்னோம், அதேமாதிரி டிட்டாச் ஆகிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. அது வந்து நீங்கள் வந்து அந்த தாட் வந்த உடனே நம்ம வந்து ஓகே நம்ம இப்போ இந்த வெளியே வந்துடணும் இந்த விஷயத்தை விட்டு அப்படின்னு அதுலேருந்து நம்ம வெளியே வந்துடுறோம். ஸோ இதை தான் வந்து மனோலய நாசம்னு சொல்கிறாங்க. அதனால் எப்போது மனோலய நாசம்ங்கிறது என்னென்னா டிட்டாச்மெண்ட், அதுலேருந்து வெளியே வரணும். அப்போது இதுக்குன்னு ஏதாவது ஒன்று பண்ணணுமான, எதுவுமே நம்ம பண்ண வேண்டாம். ஏன்னா மனோலய நாசம் தான் இருக்கிறதுல மனம் வந்து இயற்கையான நிலையில் இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் மனோலயத்துலேயும் ரொம்ப அதிகமாக இருந்துடக்கூடாது. மனோலய நாசம்ங்கிறது தான் உயர்ந்தது, இது வந்து தாழ்ந்தது அப்படின்னு எதுவுமே மேலே கீழேன்னு கிடையாது. ரெண்டுமே வந்து அப்பப்போ நம்ம வந்து ஒரு இதுக்குள்ளே மனம் வந்து ஒரு விஷயமா, அதாவது ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா மனம் வந்து ஒரு திரவ நிலையில் இருக்குது. இப்போ எதுலையாவது ஒன்று லயித்து போகும்போது அது வந்து உறைவான நிலையில் ஆகுது அப்படிங்கிறாங்க, உரைநிலையில் ஆகுதுங்கிறாங்க. அப்போது நம்ம வந்து நம்மளோட செயலை வந்து ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிச்சு போயிட்டோம், அதுலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கும் போது கண்டிப்பாக நம்ம அறிவு, இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல அந்த அறிவை வந்து நம்மளை வந்து சொல்லும், ஒரு தாட்டாக வரும், இது வந்து எப்படி நம்ம வந்து வெளியே வரலாம் அப்படின்னு டக்குன்னு நமக்கு ஒரு தாட் வரும், ஐயோ நம்ம ரொம்ப நேரம் செலவழிச்சிட்ருக்கோம் அப்படின்னா டக்குன்னு அதுலேருந்து வெளியே வந்துடுங்க. இப்போ ஒரு எப்படி இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, இப்போ நம்ம வந்து ஒரு பஸ்க்காக வெயிட் பண்ணுறோம், நம்ம போக வேண்டியது வந்து 12C, ஆனால் தப்பு தவறி நம்ம 12D ஏறிடுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஏறி கொஞ்சம் நேரத்தில் வந்து தெரியுது கொஞ்சம் தூரம்னா ஒரு 100 மீட்டர் வந்தோன்னா அது வேறு இடத்துக்கு போகுதுன்னு, உடனே என்ன பண்ணுவோம், சரி ஸ்டாப் பண்ணி நம்ம இறங்கிடுவோம். அதேமாரி தான் உங்கள் மனசுக்குள்ளேயும் நீங்கள் எப்போல்லாம் தாட் வந்து உங்களுக்கு தேவையில்லாதது உங்கள் செயலையோ இல்லை நீங்கள் செயல் பண்ணிகிட்டு இருக்கிற செயலில் அதிகமான ஈடுபாடோடு ஆயிட்டீங்கன்னு உங்களுக்கு ஒரு தாட் வரும்போது நீங்கள் இறங்கிட்டாலே போதும். அதனால் மனோலயம் மனோநய நாசம்ங்கிறது ரெண்டுமே வந்து நம்ம எதுவுமே செய்வேனா இது டெர்மினாலஜி படி புரிஞ்சு வச்சுக்கிறோமே தவிர, நமக்கு தெரிஞ்ச உடனே நம்ம செஞ்சால் போதும், எதுவுமே வந்து உடனே வராது, அதுக்கு ஒரு டைம் இருக்கும். அந்த டைமை நம்ம நல்லபடியாக யூஸ் பண்ணி நம்மளோட செயல்களை திறம்பட செய்வோம். மிக்க நன்றி.